வெல்கம் கைஸ். இன்றைக்கி நாங்கள் ஓட்டு போட வந்தோம். பாருங்கள், ஓட்டு போட்டுட்டோம். ஆக்சுவலாக போடுறப்ப உள்ளே அலோடு இல்லை வீடியோ எடுக்க, அதனால் நாங்கள் உள்ளே எடுக்க முடியல. ஸோ வெளியில் இங்கேயும் போட்டு போடுறது. ஆனால் இங்கெல்லாம் வரும், இங்கே இங்கெல்லாம் வைக்கல. பிடிச்சி வரல, இங்கெல்லாம் வைக்கல, வைக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் வெயில் இங்கே வந்து ஜஸ்ட் வாயும் கையும் தான். கதை ஓகே. அம்மா ஓட்டு போட்டிங்கல்ல? போட்டாச்சா? போட்டாச்சு. யாருக்கு போட்டிங்க? லேபர். சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. நாங்கள் இங்கே வந்தால் எல்லாருமே லேபருக்கு தான் போடுவோம். வேண்டாம், ஒரு வேலை பிள்ளை விட்டோம், போன வருஷம் போனால் விட்டது, அதனால் இனி அவங்களுக்கு மட்டும் தான் போடுவோம். எப்போவுமே தொடர்ந்து லேபர் தான் போடுவோம். அந்த பாட்டிக்கு மட்டும். இப்போ ரிசல்ட் எப்போ வருவீங்க? நாளைக்கு தெரியும். நாளைக்கு வந்துடுமா? உங்களம்மா இந்தியா மாதிரி இல்லை. இங்கே இங்கே போ, இந்தியாவில் போட்டால் ஒரு வீக் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிடுங்க. இங்கே அப்படி இல்லை, இன்றைக்கு போடுறோம், நாளைக்கு மார்னிங் தெரியலாம். அதுவும் பேப்பர். உங்களோட நாட்டில் என்ன போடுறீங்க? இந்த இல்லை, முன்னாடி எங்கள் ஊரில் அப்படி இருந்தது, இந்த மாதிரி தான் இருந்தது. ஆ, அதான் சொல்கிறேன். உங்களோட நாள் வந்து எலக்ட்ரிக்கில் பண்ணி மிஷினில் போடுவீங்க, இன்ஸ்டன்டாக எடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையே ஒரு வீக் எடுக்கும். இங்கே வந்து பேப்பரில் எழுதுவோம், நான் உடனே தந்துடுவோம். பாருங்க, இவ்வளோ அட்டை பண்ணி. சரி, ஓகே. நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்லுவோம். சரி, ஒரு மாதிரி ஓட்டு போட்டாச்சு. இந்த ஓட்டு போகிறதுக்கு அங்கே இருந்து இங்கே வர வேண்டிய போச்சு. 40 நிமிஷம் ட்ராய் பண்ணி வந்தாச்சு. ஏன்னா எங்களை லோக்கல் ஏரியா வந்து வெம்பிலி, இப்போ வேறு இடத்துக்கு போனாலும் இதுதான் எங்கள் ஊர், அதெல்லாம் வந்து ஓட்டு போட வந்துட்டேன். போட்டாச்சு. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு போட்டிங்க? நான் லேபருக்கு போட்டேன். ஏன், ஆக்சுவலி எத்தனை வருஷமாக போட்டுருங்க லேபர்? 26 இயர்ஸ் வந்து. அந்த நாள் வந்து இந்த வரையும் லேபர். ஏன்னா லேபர் வந்து என்ன மாதிரினு சொன்னால், அது வந்து ரெண்டு வகை கணக்கு வகை இருக்குது. அதில் ரெண்டு முக்கியமான வகை பார்ட்டி இருக்குது. ஒன்று வந்து கோஆப்ரேட் வேர்ல்ட் மாதிரி இருக்குது, ஒன்று வந்து இந்த நோர்மலாக நாக்களை செய்கிற மாதிரி. அதனால் நாங்கள் லேபருக்கு போகிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், லேபர் காரங்க வந்து உண்மையே ஓரளவு ஓகே கம்பேர்ட் டு அதர் பீப்புள் தான். ஸோ அதுதான், அதனால தான் நாங்கள் லேபருக்கு தொடர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், அது வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையும். ஆனால் இன்னும் இப்போ இந்த முறை லேபர் வந்ததுன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எல்லாருக்கும் டேக்ஸ் கூட போகுது, வேலை செய்கிறாக்களுக்கு டேக்ஸ், அதுக்கு டேக்ஸ், இதுக்கு டேக்ஸ்னு கொஞ்சம் கூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த இஸ் ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க, பார்ப்போம் என்ன நடக்கணும். இந்த வீடை பார்த்தீங்களா, எப்படி சீக்காங்க அந்த வயசாக இருக்கணும். ஃபுல்லுக்கு ஸ்பேஸு வீடு, அங்கே அழப்பு நல்ல ஸ்பேஸு. குடிலாஞ்சி வந்து 5-6 கார் கிட்ட இல்லை. ஆனால் கிணக்க வீடு ஃபேமிலி இருக்க மாட்டேங்க, இல்லை வேறு 1, 2, 3, 4, 5, 6 ஃபேமிலி இருக்கும். நான் அப்பார்ட்மெண்ட் இல்லை, வீடு தான் ஒரு ஒரு ஃபேமிலியாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எமர்ஜென்சி இல்லை, சும்மா குயிக்கனு போகிறது இல்லை, ஜிபி மாதிரி இல்லை, சும்மா அவசரத்துக்கு போகணும்னு சொன்னால் போகலாம், அவ்வளோ தான். அதை விட ஸோ நாங்கள் வீட்டை போகிறோம். போயிட்டு இனி போய் ஒரு குஃபி அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் சாடிட்டு வீட்டை போகிறோம். நான் ஆமாம் நான் சொல்ல போங்க. அம்மா வைக்கப்படுறா பார்த்தீங்க, எங்கள் அம்மாவை சொல்லியேனவா, இந்த கருப்பு பிள்ளைக்கு இப்படி ஒரு வெள்ள அம்மாண்டு. ஆக்சுவலி நானும் கருப்பாக தான் வடிவாக தான் இருக்கிறேன். இது இது தாய், எந்த அம்மா, அம்மாண்ட மரமோ, இது அம்மா, அம்மாண்ட அம்மாகள். அதில் எங்கேடி புள்ளிய காணும். இப்போ ஜாலியாக தெரியுங்க. சரி, இங்கே அது சரி, இது ஒன்று காட்டலாம். இதான் இங்கே இங்கிலாண்டில் பஸ் ஸ்டாப். இப்படி தான் இருக்கும் பஸ் ஸ்டாப்பில். நம்ம என்னென்ன பஸ் வரமெண்ட் இருக்கும் பாருங்க. இதில் ஸ்டாப் அவ்வளோ தான். போலீஸ்காரங்களை காட்டுறோம் பாருங்க. இங்கே நாட்டு போலீஸ்காரங்க ரெண்டு பேர் நடந்து வேணும் பாருங்க. ஒன்று போலீஸ், ஒன்று வந்து கம்யூனிட்டிக்கு வேலை செய்கிற ஆக்கள். அங்கே ரெண்டு பேர் நம்பி அதில் ஒன்று வந்து போலீஸ், பச்சை அந்த அந்த வெஸ்ட் ஃபோம் போட்டிருக்காரு. மற்றது வந்து கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணுறப்போ ஆள். அது வந்து போலீஸுன்ற பவர் இல்லை, பட் ஓகே. நான் ஒரு நாளைக்கு போலீஸையே நேர் உங்களை மீட் பண்ணி அவையே கதை சின்ன பண்ணி போட்டுருணும் ஒரு நாளைக்கு வீடியோ. ஓகே, சரி. எனிவே, இதில் கிணக்க கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்கிறோம். ஆனால் இதை விட இனி சுவாசமான வீடியோ வேறு 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 ஒவ்வொரு நாளும் பாருங்கள். எப்படி ஃபன்னாக செய்கிறோம், இதை விட ஃபன்னாக செய்வோம். ஓகே, சரி, எல்லாம் பாய் சொல்லி விடுங்க. ஓகே, பாய் சொல்லியாச்சு. எங்களோட சேனலை மாதிரி நான் சப்ரா பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு இந்த லைக்கே வீடியோக்கு லைக்கையும் போடுங்க. இந்த சேனலுக்கு தொட்டாந்து சப்ரா பண்ணி தொடர்ந்து பாருங்க, வாக்குள்ள ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் குயிக்னு க்ரோ ஆகும். நாங்கள் வாக்கு இவ்வளோ குயிக்காக க்ரோ ஆகணும்னு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, டேக் கேர் காய்ஸ். பாய் பாய் பாய்.